வாழ்க வளமுடன். யார் குரு? இன்னைக்கு இதை பொறுத்து தான் சிந்திக்க போறோம். அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப, அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, மனிதர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப பிரபஞ்சமே வடிவமாக எடுத்து வருவதுதான் குருமார்கள். சரி, ஏன் பிரபஞ்சம் வடிவம் எடுத்து வரணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய உள்ளொளியை உணர்த்துவதற்கு. எல்லா விஷயமும் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு, ஆனா நிறைய மாய திரைகள் வந்து நம்மளை மறைச்சு வச்சுட்டு இருக்கு. அதனால நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய உள்ளொளியை நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியல. அப்ப அதை வந்து தூண்டுகோலாக இருந்து நம்மளுக்கு நாமே உணர்ந்து கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு உருவமாக வருபவர்கள் தான் குருமார்கள். சரி, ஏன் வந்து நம்ம வந்து உள்ளொளியை உணர்ந்து கொள்ளணும், அதனுடைய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நாம வந்து டைரக்டா வந்து இந்த மனித உடல் எடுத்து வரல, பல பிறவி தொடர்களை கடந்துதான் இன்னைக்கு நம்ம மனித உருவம் எடுத்து வந்திருக்கோம். அதனாலதான் அத்தனை பிறவிகள்ல இருக்கக்கூடிய பதிவுகளும் நம்மள்கிட்ட இருக்கு, அது அப்பப்ப வந்து வெளிப்பட்டுகிட்டு இருக்கு. சோ அப்பப்ப வெளிப்படும் பொழுது என்ன ஆகுது, அதுல வந்து இன்னும் வந்து பாவங்கள் அல்லது வந்து கர்மாக்கள் இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து கூடிக்கொண்டே போகுது. அப்ப இப்படியே கூட்டிகிட்டே போனோம் அப்படின்னா என்ன, இல்லை நம்மளுக்கு அந்த மீளா பிறப்பு அப்படிங்கிறது இல்லை, மறுபடியும் வந்து பிறவி தொடர் வந்து தொடர்வதற்கு தான் அங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பிறவி தொடரை அறுக்கவும், நம்மை வந்து மீளா பிறப்பு என்ற ஒரு நிலைக்கு எய்தவும், அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தன்மையை உணர்த்துவதற்கும் வடிவம் எடுத்து வருபவர்கள் தான் குருமார்கள். வெவ்வேறு வகையான குருமார்கள் இருக்கலாம், பல பல உருவங்கள்ல வரலாம், ஆனாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கருத்து தான், அந்த நான் யார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நானுங்கிற அகங்கார பற்றும் பொருள் பற்றும் இருக்கும் பொழுது நாம வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம், டெய்லி நம்முடைய செயல்பாட்டு முறைகளில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அந்த ஞானங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்மளால எட்ட முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சேகரம் பண்ணி வச்சிருக்கலாம், ஆனா குருவினுடைய அருள் இல்லை, குருவினுடைய துணை இல்லை, அவருடைய ஆதர்ஷனம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஞானம்ங்கிற ஒரு நிலையை வந்து எய்த முடியாது. அப்ப இந்த குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ளாக நிறைய இருக்கும், அதனுடைய ஈர்ப்பு தான் என்ன ஆகுது, நாம வந்து அவங்களை நோக்கி ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்து குருமார்கள்ட்ட நாம வந்து இணைப்பு கொண்டுக்கிறோம். அப்ப இந்த குரு அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஒளி பிரவாகம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்மளுக்குள்ளாக நிறைய மாயத்திரைகள் வந்து இருக்கிறது வந்து இருள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இருள் என்ன பண்ணுது, ஒரு ஒளியை தேடுது, அந்த ஒளி என்ன பண்ணுது, இருளை தேடுது. அப்ப இந்த அறிவும் அறியாமையும் ரெண்டுமே வந்து ஒரு தேடல இருக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு தேவையின் நிமித்தம் பிரபஞ்சம் என்ன பண்ணுது, ஒரு வடிவமாக எடுத்து வருது. அதுதான் குருமார்கள். சரி, இப்ப குருமார்களை நம்ம கண்டடைஞ்சாச்சு, அவர்களுடைய அருகாமையில் நாம இருக்கோம். அவர்கள் வந்து சிந்தனைகள் மூலமாகவோ அல்லது கருத்துக்கள் மூலமாகவோ அல்லது அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாகவோ, எழுத்துக்கள் மூலமாகவோ, இன்னும் மௌனத்தின் மூலமாகவோ கூட அவர்கள் வந்து பல்வேறு வகையான முறைகளில் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உள்ளொளியை உணர்த்துவதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குரு வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்றாரு, நல்லா பேசுறாரு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த குருவை மட்டுமே பற்றி கொண்டு குரு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்மளுக்குள்ளாக வந்து ஊடுருவாத, நடைமுறைப்படுத்தாத, நாம வந்து தொடர்ந்து வந்து எத்தனை காலம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால எய்த முடியாது. அப்ப அந்த நிலையை எய்துவதற்கு தான் என்ன என்ன பண்றாங்க, இந்த நான் யாருன்னு தொடர்ந்து சிந்தி, உனக்குள்ளாக என்ன தன்மைகள் இருக்கு அப்படின்னு சிந்தி அப்படின்னு சிந்திச்சு நம்முடைய அறியாமை எல்லாத்தையும் நாம அகற்றி கொண்டோமே ஆனால் மிச்சம் இருப்பது என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடியது அந்த இறை தன்மை மட்டும்தான். இப்ப குருவுகிட்ட வந்து ஃபுல்லா வந்து அன்பும் கருணையும் மட்டும்தான் இருக்கும், நம்மளுக்குள்ளாக ஏகப்பட்டது இருக்கு. அப்ப அதை எல்லாத்தையும் நாம் அழிச்சிட்டோம்னா நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த முழுமை தன்மை, அந்த முழுமை தன்மைக்கு என்ன அப்படின்னா, அந்த அன்பும் கருணையும் தான். அப்ப அந்த குருவினுடைய பிரவாகம் நம்மளுக்குள்ளாக ஊடுருவி ஒவ்வொரு கணமும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இந்த குருவின் அருளால், குருவின் ஆற்றலை பெற்று, நான் யார் என்ற தெளிவு பெற்று, அந்த ஞானம் என்ற ஒரு நிலையை எய்துவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த பதிவு வாழ்க வளமுடன்.